அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் பொருணை க. மாரியப்பன் பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் என்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தனிப்பாடல் திரட்டினுடைய பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு காலமேக புலவரினுடைய பாடல்களை முழுமையாக நிறைவு செய்ய இருக்கிறோம். வாருங்கள், நம்முடைய பாடத்திற்குள் செல்வோம். காலமேக புலவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். குறிப்பாக திருவொற்றியூர் தியாகராஜரை நிந்தாஸ்துதியாக பாடிய ஒரு பாடல் இருக்கின்றது. பேரூர் அரிய தியாகராயர் என்றே பெரும் பேரும் பெற்றீர், ஆரூரிலே இருப்பீர் இனி போய்விடும் அம்பலத்தே என்று ஒரு நிந்தாஸ்துதியாக பாடக்கூடிய ஒரு பாடல். சிவபெருமான் புறப்பாடு நிந்தாஸ்துதியாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதிலே 9 ஜாதி வரும்படியாக காலமேகப்புலவர் பாடியிருக்கிறார். திருவரங்கரை மணியாக சிலேடித்து பாடியது. தில்லை கோவிந்தராஜன் கோயிலில் இருக்கும் நம்பியார் விஷ்ணுவை பரம்பொருள் என்றதற்கு பாடியது. இது விஷ்ணு உயர்வா சிவன் உயர்வா அப்படிங்கிற ஒரு நிலையில் விஷ்ணுவை விட சிவபெருமான் தான் உயர்வு, அதற்காக அவர் பாடியது. திருவரங்கர் சந்நிதிக்கு முருகர் வர அவரது மயில் வாகனத்தை கண்டு திரு அரங்கத்து அணையாகிய பாம்பு அஞ்சியதாக பாடியது. பாம்பிற்கும் மயிலுக்கும் பகை அப்படிங்கிறத பாடினது. கச்சியில் காமாட்சி அம்மையை சேவித்து பாடியது. கச்சி அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம். இதில் வந்து பறவைகளோட பெயர்களை ஒரு பட்டியல் கொடுக்கிறார். குருடு, காக்கை, கொக்கு, குயில், சக்கரவாகம், சரபம் என்னும் பட்சிகளின் பெயர்கள் வந்த பாடல் இது. திருவாரூர் தியாகராஜரை தரிசிக்கும் போது பாடிய பாடல் ஒன்று அங்கே இருக்கின்றது. கமலபிரான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் தியாகராஜரை குறிக்கும். இதில் அழகான ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். வெண்பிறையை கிழக்கொள்ளன், வளைந்திருக்கக்கூடிய அந்த பிறை நிலவை முதுகு வளைந்த அந்த கிழவனுடைய உருவத்திற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். சிவபெருமானின் இடப சேவையை தரிசித்து பாடியது. அதில் கறி, குஞ்சம், யானை, இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடிய சொற்கள். குறுகள் சோறு அப்படிங்கிற அந்த வார்த்தை அன்னம் பச்சி ரெண்டையும் குறிக்கும். அன்னம்ங்கிறது சோறை குறிக்கும், இன்னொன்று பச்சினா பறவை அன்னப்பறவையை குறிக்கும். குறுகள் சோறு அப்படின்னு ஒரு வார்த்தை. சிவன் கணபதி முருகன் உமாதேவியுடன் காட்சியளிக்க வந்தான் என்கிற செய்தியை இந்த பாடலிலே தருகின்றார். சிவபரமாகவும் விஷ்ணு பரமாகவும் சிலேடித்து பாடியது. விஷ்ணுவை பாடுகின்ற பொழுது தாரை கேழ்வன், தாரை கேழ்வன் என்று சொன்னால் தாரை என்ற பெண்ணினுடைய கணவன் வாலி என்ற ஒரு பொருள் அங்கே வருகிறது. திருந்தார் வன்னி என்று சொல்லுகின்ற பொழுது பகைவன் வன்னி அசுரன் என்கிற செய்தி, அந்த அசுரனை அழித்த அந்த விஷ்ணு என்ற ஒரு செய்தி. வேல், வேல் என்பது பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய வேல் அப்படிங்கிறது மன்மதனை குறிக்கும். சுந்தரன் தூதன், ஸ்ரீராமனுக்கு தூதனாகிய அனுமன். அப்போ விஷ்ணுவை மையமாக வைத்து ஒரு பாடலை பார்க்கும் பொழுது இதற்கான பொருள் வேறு விதமாக கிடைக்கிறது. இதே பாட்டை சிவனை மையமாக வைத்து பாடுறார். ஒரே பாட்டு விஷ்ணுவுக்கும் பொருந்துற மாதிரி சிவபெருமானுக்கும் பொருந்துற மாதிரி. திருந்து ஆரை அப்படின்னா செம்மையான ஆத்தி இலை, அதே போல் வன்னி இலை, வன்னிங்கிறது இலையை குறிக்கும். அந்த இடத்துல விஷ்ணுவுக்கு வரும்போது வன்னி அசுரன் அப்படிங்கிற ஒரு செய்தி. சுந்தரன் தூதன் என்பது சிவபெருமானிடம் வருகின்ற பொழுது சுந்தரமூர்த்தியின் காதலுக்காக பறவையாரிடம் தூதாக சென்றவன் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் கொடுக்கிறார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லோணம் கொட்டாமோ என்று ஒரு பாடலை மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். அதற்கான விளக்கம் வருகின்ற பொழுது இந்த ஒரு பாடலை நாம் பொருத்தி பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு செய்தி சொல்லிடுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு குயவன் ஓர் ஆய்வு. இப்போ ஓர் எங்கே எழுதணும், ஒரு எங்கே போடணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து உதாரணத்திற்கு கந்த புராணம் ஓர் ஆய்வு அப்படின்னு கொடுத்தாதான் அது சரி. கந்த புராணம் ஒரு ஆய்வு அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அப்போ இதற்கு நீங்கள் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டிய பாடல் என்ன அப்படின்னா, ஒரு நாமம் ஓர் உருவம். ஒரு நாமம், ஒருங்கிறது நாமம் அப்படிங்கிறதுல அந்த வல்லின எழுத்து வருகின்ற அந்த வல்லினம் வல்லினம்லாம் வரக்கூடிய அந்த உயிர்மை எழுத்துக்கள் வரக்கூடியதற்கு எதை பயன்படுத்தணும், ஒரு அப்படிங்கிற வார்த்தை.
உயிரெழுத்துக்கள் வருகின்ற பொழுது ஓர் உருவம், உருவம் அப்படின்ல ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஒரு அப்படிங்கிறது இந்த உயிரெழுத்துக்கள் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது அதற்கு முன்பாக பயன்படுத்தும் போது ஓர் உருவம், ஓர் ஆய்வு. அப்போ ஒரு ஓர் ரெண்டையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாமம் ஓர் உருவம், இதை நினைவு வைத்து கொண்டீங்கன்னா இந்த ஓர் ஒரு அப்படிங்கிறதுக்கான மயக்கம் நமக்கு தெளிந்துவிடும். ஆற்றூரில் இருந்த சோமி என்னும் தாசியின் அழகை கண்டு வியந்து பாடியது ஆராயும் முத்தமிழ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொன்னது காலமேக புலவர். விஷ்ணுவும் பிரம்மாவும் மன்மதனும் இந்திரனும் வியப்படைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த பாடலில் கொடுக்குறாங்க. அந்த தாசியை கண்டு இந்த மூணு தெய்வம், இதில் என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா சிவபெருமான் வரமாட்டார், ஏன்னா இவர் சிவபெருமான் அந்த தாசிக்கு மயங்கினார் அப்படிங்கிற அந்த குறைத்து மதிப்பிட்டு அவர் எழுத மாட்டார். அதனால் இங்கே விஷ்ணு, பிரம்மா, மன்மதன், இந்திரன் இவங்கெல்லாம் அந்த தாசியோட அழகை கண்டு வியந்தார்கள் அப்படின்னு அவர் எழுதிட்டு போயிடுவார். திருவள்ளம் துளியில் விநாயகரை செவித்து பாடியது, திரு தில்லையில் இருக்கும் கற்பக விநாயகரை நிந்தாஸ்துதியாக பாடியது, கயிற்றாரில் உள்ள பெருமானை சுமக்கும்படி இவரை நிர்பந்தித்து சுமக்க செய்தபோது பாடியது. கயிற்றாறு என்பது இந்த திருநெல்வேலிக்கு செல்கின்ற பொழுது கோவில்பட்டியிலிருந்து திருநெல்வேலிக்கு போகும்போது இருக்கிற நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் வந்து கயிற்றாறு. அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் இவர் இரவு தூங்கி கொண்டு இருந்தார். அப்போ கோயில் அதிகாரிகள் இவரை எழுப்பி வாங்க சாமியை வந்து இந்த பந்தலை வந்து அந்த பல்லக்கை தூக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு அவரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி ரொம்ப நேரம் நிற்க வச்சிடுறாங்க. இவருக்கு கோபம் வந்து இந்த கோயில் மண்ணாக போகட்டும், நாசமாக போகட்டும்னு சாபம் கொடுத்துட்றார். வசை மாறி பொழிந்து விடுகிறார். அந்த கோயில் வந்து கடைசி வரை நாசமாகவே போயிட்டு அதுக்கு ஒரு செழிப்பே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வசைப்பாடிய ஒரு புலவர் யார் அப்படின்னா காலமேக புலவர். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குன்னா பாழை மனம் கமழுகின்ற அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த மண்மேடாக இந்த கோயில் கிடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற மாதிரி இவர் பாடிடுறார். ஏன்னா இவரை சுமக்க வைத்ததுனால் நாசமாக போகட்டும் அப்படின்னு பாடுறார். ஏன்னா புலவர்களுடைய வாயில் விழக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். திருமலைராயன் கீர்த்தியை குறித்து புகழ்ந்து பாடியது, திருத்துருத்தி அப்படிங்கிற தலத்தில் சிவபெருமானை தரிசிக்க சென்றபோது அங்குள்ள அர்ச்சகர்கள் புங்கம் கொம்பு இங்கு ஒன்பது, புளியம் கொம்பு இங்கு ஒன்பது, வெட்டி நறுக்கிய வெல்வேளம் கொம்பு இங்கு ஒன்பது என்னும் இவற்றை ஒரு வெண்பாவில் அடக்கி பாட வேண்டுமென்று சொல்ல எங்கள் மடத்துக்கு எரிகரும்பு கொள்வது என்பது முதலில் சேர்த்து வெண்பாவை அமைத்து பாடியது. அப்போ இந்த வார்த்தையை கொடுத்து பாடுங்க, ஒன்பது ஒன்பதுன்னு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாடிய பாடல் இவர் பாடினார். எழுத்தாணி என்று எடுத்து சூரி கத்தி என முடிக்க வேண்டுமென சிலர் கேட்டு அவ்வாறே பாடியது. 16 பேர் வர மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இந்த 16 பேர் எதெல்லாம்? கீர்த்தி, வித்தை, வீரத்தன்மை, வெற்றி, புத்திரர்கள், மனோதைரியம், பொன், மிகுந்த தானியம், மேன்மை பொருந்திய செல்வம், மங்கையரது அனுபவ இன்பம், ஞானம், சுந்தர வடிவு, புதுமையை தருகின்ற மாட்சிமை, தர்மம், மரபு, திடகாத்திரம், பணிதிகள், தீர்க்கமான ஆயுள், இதெல்லாம் இவர் பட்டியல் கொடுக்குறார். இந்த 16 செல்வம் எதெல்லாம் அப்படின்னு நம்முடைய காலமேக புலவர் ஒரு பட்டியல் தரார். ஸ்ரீரங்கத்து வைணவர்கள் விஷ்ணு உலகத்தை உண்டபோது சிவன் எங்கிருந்தார் என்ற வினாவிற்கு விடை கூறியதாக ஒரு பாடலை அமைத்திருக்கிறார். அருந்தினால் அண்டமெல்லாம் அன்று மாலீசன் இருந்தபடியே என்று இயம்பின் பொருந்தி பருங்கவளம் யானை கோல பாகனதன் மீதே இருந்தபடி ஈசன் இருந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல். அதாவது ரொம்ப அற்புதமான, யானை எப்படி கவளத்தை உண்ணுமோ வாயில் வைத்து, அதே போல் இந்த திருமால் கவளத்தை வாயுக்குள் வைத்து கவளம் போல் இந்த உலகத்தை உண்டான். எப்படி பாகன் யானை மேல் அமர்ந்திருந்தானோ அதை போல் விஷ்ணுவின் மேல் சிவன் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வர மாதிரி இவர் பாடினார். ககர வர்க்கத்தில் ஒரு பாடல் பாடுக அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இது புலவர்களுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். வள்ளினத்தில் பாடுங்க, மெல்லினத்தில் பாடுங்க, இடையினத்தில் பாடுங்க. இப்போ ககர வரிசை, காங்கிற எழுத்து மட்டும்தான் அதில் இருக்கணும். அதனுடைய வர்க்கம்ங்கிறது கக்கா, கிக்கி, குக்கு, கை, இது எல்லாமே. அப்போ என்ன பாட்டு பாடுறாருன்னா, காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை, கோக்குக்கு காக்கைக்கு கை கைக்க, காக்காக காக்கைக்கு கை கைக்க காக்கா, இது நிறைய காக்கா வரும், அதனால் எத்தனை காணாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாடல் இவர் பாடியிருக்கிறார். வள்ளினத்தில் ஒரு பாடல் பாடுக என சிலர் கேட்டபோது பாடியது, துடித்து தடித்து துடிப்படுத்த கோடல் தொடுத்த துடைக்கடுக்கை புன்போர் பொடித்து துடிபடைத்ததோடு குத்தத் தோகை கூத்தாட கடிபடைத்து காட்டிற்று காடு
அப்போ இந்த மாதிரி வல்லினத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். மெல்லினத்தில் ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சிலர் சொன்ன உடனே அதற்காக பாடுறார். காணமே நன்னா மனமென் மனமென்னும் மானமான் மன்னா நளினானும் மீனமா மானாமினன் மின்னி முன் முன்னே நன்னினும் மானாமணிமேனி மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லின பாடலை அவர் பாடுறார். இப்படி ஒரு புலவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதுரியம் ஏன்னா சிலேடை பாடக்கூடியது. அதே மாதிரி இடையனத்தில் ஒரு பாடல் பாடுங்கன்னு ஒருத்தர் கேட்குறார், அதுக்கு பாடுறார். பிறவலராய் வாழ்வாரை வெள்ளல் ஒளிவா இரவுளவா வேலை ஒளியே வரவொழிவா யாயார்வா ஏ எறிவை யாருயிரை ஈராவோ வாயர் வாய்வே யோ வளல் வேயோ வளல் அப்படின்னு முடிக்கிற மாதிரி ஒரு பாடல். இது என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்ன பாடல் யார் பாடினா அப்படின்னு கேட்டால் தெரியணும். அதற்காக சிவபெருமான் நஞ்சுண்டதை சிறப்பித்து பாடியது, நடைமொழி மாற்றில் பாடியது, அதான் ஒரு வார்த்தையை இன்னொரு இடத்துல போட்டு பாடக்கூடியது. நடேசர் மீது பாடிய நிந்தாஸ்துதி, வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டு ஒருவன் கல்லால் எரிய பிறம்பால் அடிக்க காசினியில் அல்லார் பொலிற்றல்லை அம்பலவானற்கோர் அன்னை பிதாவும் இல்லா இல்லாத தாழ்வல்லவோ இஞ்சனை எளிது எளிதாது தெய்வே அப்படின்னு. ஏன் இவருக்கு இத்தனை பேர் அடித்தாங்க அப்படின்னா இவருக்கு அப்பா அம்மா இல்லை அதனால தான் வரவும் வரவெல்லாம் அடிச்சுட்டு போனான் அப்படின்னு ஒரு கிண்டலாக பாடக்கூடிய பாடல். அர்ஜுனன் வில்லால் அடித்தது, கண்ணப்பன் செருப்பு களினால் மிதித்தது, சாக்கிய நாயனார் கல்லினால் எரிந்தது, அரிமர்த்தன பாண்டியன் பிறம்பினால் அடித்தது, இந்த புராண செய்திகளை அவர் பாடியுள்ளார். அப்புறம் முருகவேல் குரத்தியை மணந்தார் என்று நாணமுற்று சிவபிரான் முதலியோர் விருந்தினர்களா என்பது பற்றி வருந்தினார்கள் என்பது பற்றி கற்பனை அலங்காரமாக பாடிய ஒரு கிண்டலுக்கு பாடினது. ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தி வீட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டை நிந்தித்து பாடியது, ஒரு வேசியானவள் கதை சொல்ல சொன்னபோது பாடியது, இதெல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பாடியிருக்கிறார். ஒரு ஊரார் மீது கோபமுற்று அவ்வூர் எரியும்படி பாடியது, நடு எழுத்து அலங்காரம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை வைத்து கொண்டு பாடக்கூடியது. நிரல் நிறை பொருள்கொள்ள ரெண்டு பாடல் பாடியிருக்கிறார். வீரசென்னன் என்னும் வடுகு பிராமணன் வீட்டில் உண்ட கூழை குறித்து பாடியது, இடைச்சி மிகுதியாய் தண்ணீர் கலந்த மோரை கொடுத்த போது பாடியது. இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், கார் என்று பேர் படைத்தாய் ககனத்து உறும்போது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அப்புறம் செட்டிகள் இவரை கண்டு தம்முள் பரிபாசையில் பேசி கொண்டதை பாடியது. இப்படி பாடல்களை பாடுறார். திண்மை என்னும் தெலுங்க தேவடியால் மரியாதையின்றி பேசியது பற்றி பாடியது, தன்னை ஏளனம் செய்த பாட தெரியாத கிள்ளத்தாசியை பாடியது, நடேசருடைய நானாவித உடைமை இன்னின்னவை என பாடியது, அவருக்கு நாலு விதமான பொருட்கள் உடைமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தியை வைத்து கொண்டு பாடல் பாடுறார். அதனால் நீங்கள் இது வந்து சுருக்கமாக நம்முடைய காலமேக புலவருடைய பாடல்களில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூலப்பாடத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசித்து பார்க்கணும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய டியு தமிழில் தொடர்ந்து யூஜிசி நெட் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும். கவனித்து கொண்டிருங்கள், குறிப்பிடுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.